Hello dear students, I hope you will be fine. Have a lovely day. Welcome back science class. In this video season, we are going to learn chapter 17. Here comes a letter from third standard. Let's begin today's lesson. Okay, so okay students, already in this chapters, some messages already learned. So how to write the letters, how to post and order wise. First of all, I'm write and after post the post office, that method in. And next post box ready panel. I mean painting, I'm red color kudutha. Empty shoe box எடுத்து அதுக்கு ரெட் கலர் பெயிண்டிங் கொடுத்துட்டு அண்ட் நியர் அதில் ஒரு ஓப்பன் வச்சுட்டாக்கா அது என்ன ஆகும், லெட்டர் போடக்கூடிய லெட்டர் பாக்ஸாக அது கண்டிப்பாக. சரி, நம்ம லெட்டர் பாக்ஸ் இஸ் ரெடி. ட்ராப் யுவர் லெட்டர் இன் த லெட்டர் பாக்ஸ், நான் வெயிட் டு ரிசீவ் த லெட்டர் ரிட்டன் டு யூ பை யுவர் ஃப்ரெண்ட். ஒன் சைல்ட் வி ஆக்ட் ஆஸ் யா போஸ்ட்மேன். ஓகே, yes, she will take out the letters from the letter box and distribute them to all the children. Did you enjoy reading your friend's letter? Yes. Nama diary la enna pannuvom appadina write pannuvom enna enna nt appadina. Yes, nama friends kaga write pannuvom. Already birthday vanda birthday gift wish pannumbodhu ona pidikum. உன்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன், உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம ரைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணி நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈச் ஒன் பை இல்லை ஒன் பண்ணா நம்ம ஆல் த ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், அந்த லெட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஜஸ்ட் அஸ் யூ ரோட் எ லெட்டர் டு யூ ஃப்ரெண்ட், இன் த சேம் வே யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மஸ்ட் ஆல்சோ சேண்டிங்ஸ் லெட்டர் டு யூ, பிரிங் சம் லெட்டர் ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல். சி ஹவு மெனி டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தர். எஸ் எஸ், ஸ்கூல்லேருந்து ஹவுஸ், ஸோ ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜஸில் வரக்கூடிய லெட்டர்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ், இந்த மாதிரி நிறையா லெட்டர்ஸ். எஸ் கலெக்ட் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப். எஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லெட்டரில் ஸ்டாம்ப் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க நம்மளை, நம்ம லெட்டர் நம்ம எங்கே போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே போஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸை இங்கே கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. எஸ் ரைட் யுவர் ஃபுல் அட்ரஸ் போஸ்ட் கார்ட். எஸ் ரைட் பண்ணி நம்ம பழகணும். சி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் திஸ், வாட் ஆர் ரைஸ் அண்ட் ஹர் அப்பா சேயிங் டு ஈச் அதர் அபவுட் லெட்டர். எஸ் அப்பா டு யூ நவ் டுடே வி லேர்ன் அபவுட் த ஜேர்னி ஆஃப் எ லெட்டர் இன் த கிளாஸ். ஐ வாண்ட் டு ரைட் எ லெட்டர் டு நானி. யூ கேன் ரைட் எ லெட்டர், ஐ ஆம் கோயிங் டு மேக் எ ஃபோன் கால். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கம் அலாங். எஸ் நான் லெட்டர் போடுறேன் அப்படின்றா இவன் அவனுக்கு போயிட்டு ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்றான். ரைசா அண்ட் அப்போ வென்ட் அவுட் டு மேக் எ ஃபோன் கால் ஃப்ரம் எ ஷாப் இன் த வில்லேஜ். அப்போ டயல் த ஃபோன் நம்பர் அண்ட் போத் ஆஃப் தெம் டாக் டு நானி. தே ஹாவ் மணி டு த ஷாப்கீப்பர் அண்ட் ரிட்டர்ன் ஹோம் ஹாப்பிலி. எஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன லெட்டரில் நான் உன்னை பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ஓகே நான் உனக்கு ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆக்டிவிட்டி, மேக் யுவர் ஓன் டெலிஃபோன். ஓகே, எந்த நம்ம ஓனாகவே டெலிஃபோன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எஸ் தயாரிக்க போகிறோம். ஃபார் திஸ் யூ நீட் டு எம்டி மேட்ச் பாக்ஸஸ் ஆர் ஐஸ்கிரீம் கப்ஸ் அண்டு த்ரெட். மேக் ஹோல்ஸ் இன் போத் த மேட்ச் பாக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம் கப்ஸ், பாஸ் த த்ரெட் த்ரோத் போத் த ஹோல்ஸ். எஸ், இந்த டூவில் இனி ஒன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அந்த த்ரெட்டை ஹோல்ஸ் வழிய விடணும். டைட் நாட்ஸ், எஸ் டைட்டாக முடிச்சு ஒன்று போகணும். ஆன் போத் த எண்ட்ஸ் ஆஃப் த த்ரெட். யுவர் டெலிஃபோன் இஸ் நவ் ரெடி. எஸ், நம்ம எஸ் நம்ம பேசுகிற சவுண்ட், ஐ மீன் டாக் பண்ணுற அந்த சவுண்டு நமக்கு மேக் ஆகும். எஸ், போத் சைடில் அஸ் மேக்ஸிமம் சம் டிஸ்டன்ஸ் மட்டும் லீவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாண்ட் நின்றுட்டு ஒன் பாய் வந்து டாக் பண்ணுறது, அனதர் ஒன் பாய் வந்து அதை ஹியரிங் கேட்கும்போது என்ன பண்ணும், அவன் பேசுகிறது நமக்கு ஈஸியாக கேட்கும். எஸ், ஸோ நாட்ஸ், யுவர் டெலிஃபோன் இஸ் நவ் ரெடி. தட்ஸ் ஆல் ரெடி. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு புட் ஆன் எண்ட் ஆஃப் த ஃபோன் நெக்ஸ்ட் டு ஹீஸ் இயர் அண்டு you hold the other end. Close to your mouth, take care that the thread remaining stitched and it does not touch anywhere. Start talking. Yes, நம்ம எதுவுமே பண்ணாமல் அவன் டாக் பண்ணுவாங்க, அவன் ஃப்ரெண்ட் டாக் பண்ண நீ என்ன பண்ணான் கேட்கலாம். We wrote a letter, we also made a phone call. What are the similarities and the difference between a letter and a phone call? லெட்டர்ஸ்க்கும் ஃபோன் காலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஸ், லெட்டர் அப்படின்னும்போது அவங்களுடைய மெசேஜஸ் அவங்களுடைய அன்பை நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபோன் கால் அப்படின்னும்போது ஸோ ஈஸியாக அவங்களுடைய வாய்ஸை நம்ம கேட்க முடியும். ஸோ நம்ம பேசும்போது அவங்களுடைய என்ஜாய்மெண்ட், அந்த சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியும் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு அனதர் வாய்ஸ் என்ன அப்படின்னா, ஃபோன் கால் பண்ணும்போது மணி என்னாகும், மணி தேவைப்படும். பட் லெட்டருக்கு மோஸ்ட் ஆஃப் மணி தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு அதர்வைஸ் நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னா சடனாக ஃபோன் கால் பண்ணி நம்ம கன்வே பண்ணிடலாம். பட் லெட்டர் அப்படின்னும்போது நம்ம ரைட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணி, ஸோ அது மேக்ஸிமம் ஒரு இப்போ நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 2-3 days ஆச்சு என்ன ஆகும், லெட்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெசேஜஸை கன்வே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்களும் ஓனாக டெலிஃபோன் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஈஸி தானே? ஸோ 2 ஐஸ்கிரீம் கப் எடுத்துக்கோங்க. ஸோ 2 ஐஸ்கிரீம் கப்லேயுமே 1 கப்லேயும் ஒன் மோர் கப்லேயும் என்ன பண்ண, ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த நாட் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கூட நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாக் பண்ண அந்த கேட்கும்போது அது உங்களுக்கு ஃபோன் கால் பேசுகிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? எஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப் என்ன பண்ணணும், நீங்கள் கலெக்ட் பண்ணி பேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் தான் ஓன் டெலிஃபோன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், That's the end of our topic and lesson. I hope you all understand this topic. If you don't forget the lesson and some messages, so please understand and write your farewell salvan. Don't forget. Learn the question and the answers. So thank you students. Happy learning.